கில்லர்ஜி இந்தியா வந்துவிட்டதாலும் நம் சகோதரி பதிவர் மனோ சுவாமிநாதன் அவர்கள் அப்போது தஞ்சையில் இருந்ததாலும் இறையருளால் அபுதாபியில் உள்ள தம்பி பரிவை சேகுமாரை காண வேண்டும் என்ற ஆவல். அலைபேசியில் பேசினோம். அபுதாபி சிட்டி வரும்போது கூப்பிட்டு அவருக்கு வரவோ எனக்கு அவரிடம் போகவோ முடிந்தால் பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்து அன்று நான் கிளம்பினேன். மெட்ரோவில் யூனியன் ஸ்டேஷனில் இருந்து ஏறி ரெட்லைனின் இறுதி ஸ்டேஷனான சென்டர் பாயிண்ட்டுக்கு அருகில்தான் ஜமால் அவர்களின் வீடு. மெட்ரோ சென்டர் பாயிண்ட் ஸ்டேஷனில் இறங்கி அவரது மகன் ஆமிர் ஓட்டி வந்த வேனில் ஏறி அவரது வீட்டை அடைந்தோம். திரு ஜமால் அவர்களும் அவரது மனைவி ஹசீனாவும் அரசு மருத்துவமனையில் பணிபுரிகிறார்கள். மகள் ஹன்னா தன் கணவர் மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் அங்குதான் இருக்கிறார். மூத்த மகன் அமீனும் இரண்டாவது மகனான ஆமிரும் அவரது சகோதரர் நடத்தும் டைவ்டெக் எனும் கப்பல் பராமரிப்பு நிறுவனத்தில் பணியாற்றுகிறார்கள். அதை பற்றி விரிவாக பிறகு சொல்கிறேன். அவருக்கு இரண்டு கடைக்குட்டிகள் 10 9 வகுப்பிலும் அங்கு பயில்கிறார்கள். அன்று எங்களுடன் திரு ஜமால் அவர்களும் ஹசீனா மகள் ஹன்னா அவரது இரண்டு குட்டீஸ் கூடவே தேரோட்டியாக காரோட்டியாக ஆமர் அன்று அபுதாபி கிராண்ட் மாஸ்க்கு போக முடிவு செய்து யாத்திரையானோம். வானில் பயணித்தபோது துபாய் நகரின் வானலாவி நிற்கும் கட்டிடங்களை காணத்தான் எத்தனை அழகு! ஏதோ ஒரு கவிஞர் கற்பனையில் கண்ட காங்கிரீட் காடுகள் போல்தான் இருக்கிறது. தூரத்தில் தெரிவது 150 மீட்டர் உயரமுள்ள துபாய் ஃப்ரேம். அதன் மேல் ஏறினால் இரண்டு டவர்களுக்கும் இடையிலான கண்ணாடி பாதையில் நடக்கலாம். ஒரு சாதாரண மீனவர்களின் கிராமமாயிருந்த துபாய் எப்படி உலக வியாபார மையமாக மாறியது என்பதை விளக்கும் கண்காட்சி மையமும் அங்கு உண்டென்று சொல்லப்படுகிறது. அங்கு செல்ல முடியுமா என்று தெரியவில்லை. போகும் வழியில் லாஸ்ட் எக்ஸிட் எனும் ஓரிடம் பாலைவனத்தின் நடுவே உள்ள அந்த லாஸ்ட் எக்ஸிட் நம்மூர் நெடுஞ்சாலைகள் ஓரத்தில் உள்ள உணவகம் போன்ற ஒன்றுதான். ஆனாலும் வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்ட ஓரிடம், ஏதோ ஹாலிவுட் படப்பிடிப்பு நடக்கவிருக்கும் இடம் போல் காட்சியளித்தது. ஃபுட் ட்ரக்குகளும் ராட்சத வாகனங்களும் நிறைந்த ஏதோ ஒரு மாயாஜால இடம் போல் காட்சியளித்தது. அது ஒரு வித்தியாசமான அனுபவம்.
சுவர் நிறைய ஒட்டப்பட்ட வித்தியாசமான போஸ்டர்கள், தொங்கவிடப்பட்ட வாகனங்களும் வாகனங்களின் பாகங்களும், காணவே ஒரு திகில் அனுபவம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி லாஸ்ட் எக்ஸிட்டிலிருந்து நாங்களும் எக்ஸிட்டாகி வெளியே வந்தோம். இனி அடுத்து கிராண்ட் மாஸ்கில் நோக்கி பயணம். மதியம் போல் அபுதாபி கிராண்ட் மாஸ்கை அடைந்தோம். செக்யூரிட்டி செக் முடித்து காண்பதற்கரிய காட்சிகளை கொண்ட அந்த கிராண்ட் மாஸ்கை கண்டு வியந்தோம். அபுதாபியில் உள்ள 2007 திறக்கப்பட்ட த ஷேக் சயீத் கிராண்ட் மாஸ்க் 40,000 பேர் தொழுகை நடத்த வசதியுள்ள ஒரு மாஸ்க். 107 மீட்டர் உயரமுள்ள 4 மினாரங்களை கொண்டது. ₹180,000 சதுர அடி பரப்பளவை கொண்டது. 33 அடி விட்டமும் 49 அடி உயரம் உள்ள அலங்கார விளக்கின் அழகை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அவ்வளவு அழகு. மாஸ்கிலிருந்து எலக்ட்ரிக் கார் வசதி உண்டு. அங்கிருந்து அதிலேறி மாஸ்க்கு வெளியே வந்து பார்க்கிங் ஏரியாவுக்கு போய் அங்கிருந்து வேனில் ஏறி பயணம் தொடங்கினோம். அதன்பின் அபுதாபியின் அழகை காரிலிருந்தே ஒப்பி எடுத்தோம். இப்போது நாம் காண்பது கோயின் பில்டிங். வட்ட வடிவில் ஒரு கோயின் வடிவில் இருப்பதால் கோயின் பில்டிங் என்று அழைக்கப்படுவது. நாம் இப்போது காண்பது பைனாப்பிள் பில்டிங் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று. அபுதாபி டவுனில் 3 மணியளவில் ஒரு காலிகட் ரெஸ்டாரண்டில் நல்ல உணவு. குமார் அவர்களை கூப்பிட்டு இருவருக்கும் இடையே உள்ள தூரமும் இனி நாங்கள் பயணம் செய்ய வேண்டிய நீண்ட தூரமும் இடைப்பட்ட நேரமும் சதி செய்தது. மிகவும் வருத்தத்துடன் இயலாமைக்கு வருந்தி
அலைபேசியில் நானும் குமாரும் விடைபெற்றோம். அங்கிருந்து 3 மணி நேர யாத்திரைக்கு பின் அல் எயினில் உள்ள ஜபல் ஹஃபீத் ஐ அடைந்தோம். மலை உச்சியில் ஆவேசத்துடன் வீசும் காற்று, கீழே விண்மீன்கள் சிதறிக்கிடப்பது போல் நகரங்களின் மின் விளக்குகள், காண்பதற்கரிய காட்சி. ஆம் ஆண்டு டென்மார்க்கை சேர்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் கருத்துப்படி 5000 ஆண்டுகளுக்கு முன்பே மனித இனம் செம்மையாக வாழ்ந்த இடமாம் அது. ஜபல் ஹஃபீத் மலை உச்சியில் அதிக நேரம் செலவிடவில்லை. அதன்பின் அங்கிருந்து மலையிறங்கி கிரீன் முபசரா எனும் இடத்தை அடைந்தோம். ஒரு சிறிய நீரோடை, ஹஃபீத் மலையிலிருந்து உற்பத்தியாகி ஒழுகும் நீரோடை. அல்லைனில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, யுஏயில் உள்ளவர்களின் மிக முக்கியமான சுற்றுலா மையம் அதுதான் என்று தோன்றியது. குடும்பத்துடன், இருக்கைகள் மற்றும் உணவுடன் வந்து அவரவர்களது வாகனத்திற்கு அருகிலும் கிடைத்த இடத்திலெல்லாம் அமர்ந்து மகிழும் மக்கள் வெள்ளம். நீரோடை என்னவோ மிகச் சிறிதுதான், எனினும் அதற்கு மக்கள் கொடுக்கும் முக்கியத்துவம் அளவற்றது. அதன்பின் ஜபல் ஹஃபீத்துக்கும் கிரீன் முபசராவுக்கும் விடை சொல்லி ஜமால் அவர்களின் குடும்பத்தினரை அவர்கள் வீட்டில் இறக்கிய பின் ஆமிர் எங்களை மெலடி குவீன் ஹோட்டலில் சேர்த்தார். காலை 9 மணி முதல் இரவு 1 மணி வரை வாகனத்தை ஓட்டிய ஆமீரின் உதவி பேருதவி. மறுநாள் காலை மீண்டும் எங்கள் பயணம் வேறு திக்கில். எங்கு காத்திருங்கள், வருகிறேன் உங்களையும் என்னோடு அழைத்து செல்ல.